எதுக்குடா வம்பு டோட்டலா த்ரீ வெரைட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மொபைல்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். இது கலர் கார்டேஜ், ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குங்க. டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சா, பிரிண்ட் அவுட் ஸ்டாப் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா செட்டப் ப்ராசஸும் ரன் ஆயி. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு வினோத் ஸ்டேஷன். ஸ்கூல் திறந்ததுல இருந்து ஒரே பிரச்சனைங்க. வாரத்துல ஒரு மூணு நாலு வாட்டி இதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வா, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வா, அசைன்மெண்ட் பண்ணணும், இதை பண்ணணும் சொல்லிட்டு டெய்லி நானும் போய் பிரிண்ட் அவுட்டா எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கிறேன். எதுக்குடா வம்பு, நம்மளே ஒரு பிரிண்டரை வாங்கிடலாம் சொல்லிட்டு அமேசான்ல போய் அங்கேயும் இங்கேயும் தேடி பிடிச்சி இருக்கிறதுல சீப்பா வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல தரமான பிரிண்டர் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோங்க. நம்ம என்ன பிரிண்டர் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கெனான் பிக்ஸ்மா இங்க் எஃபிஷியன்ட் E477 பிரிண்டர் தாங்க வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோம் யூஸுக்கான பிரிண்டரு, ஒரு மினிமல் யூசேஜ்க்கான பிரிண்டரு. இது என்ன பிரிண்டர்னு பார்த்தீங்கன்னா இங்க் ஜெட் பிரிண்டருங்க. ஆக்சுவலாக பிரிண்டரில் வந்து டோட்டலாக த்ரீ வெரைட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இங்க் ஜெட் பிரிண்டரு, இன்னொன்று வந்து இங்க் டேங்க் பிரிண்டரு, இன்னொன்று வந்து லேசர் பிரிண்டரு. என்ன டிஃப்ரென்ஸ் இது மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க் ஜெட் பிரிண்டர் வந்து பேசிக்காக வந்து ஒரு மினிமல் பர்பஸ்க்காக, அதாவது வீட்டில் நீங்கள் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்கன்னா அப்போ யூஸ் ஆகும். இங்க் டேங்க் பிரிண்டர் வந்து நீங்கள் எதாவது வந்து கலர் கலராக பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் போகலாம். அது வந்து இதோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆல்மோஸ்ட் டபுள் த ரேட்டாக இருக்கும். லேசர் பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஹெவி யூசேஜுக்கு உண்டான பிரிண்டருங்க. ஆஃபீஸ் செட்டப்லலாம் வந்து லேசர் பிரிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம், அதனால சொல்லிட்டு இங்க் ஜெட் பிரிண்டர் வாங்கியிருக்கோம். இந்த பிரிண்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட்டான பிரிண்டர் தான். ப்ரைஸ் டீடைல்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு இதில் பார்ப்போம். இந்த பிரிண்டரோட ஃபீச்சர்ஸை குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து இங்க் ஜெட் பிரிண்டரு. ஆக்சுவலாக ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குங்க. ஒன்று வந்து ப்ளூ கலரில் அவைலபிளாக இருக்குது, ஒயிட் கலரில் அவைலபிளாக இருக்குது. மெயின் ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் பிரிண்டிங்க. உங்கள் கம்ப்யூட்டர் பக்கத்தில், லேப்டாப் பக்கத்தில் இதை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஒய்ஃபை மூலயமா கனெக்ட் பண்ணால் எங்கேருந்து வந்தாலும் எந்த டிவைஸில் இருந்து வந்தாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு, நம்மளுக்கே தெரியும் பேசிக் பர்பஸ்ஸு, எதையாவது ஒரு டாக்குமெண்ட்டு இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஃபைலை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா காப்பி. நம்ம ஜெராக்ஸ் கடையில் ஜெராக்ஸ் எடுப்போம் பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பேப்பரை வச்சு எவ்வளோ காப்பி வேணாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கேனு. நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணும், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஐடி கார்டு ஸ்கேன் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு பழைய வீட்டில் வந்து நிறைய ஆல்பம்ஸில் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நீங்கள் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணனா கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டிவைஸ்லேருந்தும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாங்க. உங்கள் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், லேப்டாப்லேருந்து எடுத்துக்கலாம், மொபைல்லேருந்து கூட எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஆப் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போய் கடகடன் அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் வாங்க. சூப்பருங்க, செம்ம குவிக்காக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. சரி, உள்ளுக்குள்ளே என்ன நல்லா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டுன்னு பார்ப்போம் வாங்க. ஆப்வியஸ்லி பிரிண்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கினது வந்து ப்ளூ கலர் பிரிண்டரு. பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஎஸ்பிங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது லேப்டாப் கூட கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணி டேரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு, இன்கேஸ் உங்களால் ஒய்ஃபை கனெக்ட் பண்ண முடியலனா நீங்கள் யூஎஸ்பி மூலமா பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்க, கார்ட்ரேஜ். ரெண்டு கார்ட்ரேஜ் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து கலரு, ஒன்று வந்து பிளாக்கு. இது வந்து சிடி கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் நீங்கள் வந்து சிடி போட்டு இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணுனா சிடி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கார்ட்ரேஜை வந்து பிரிச்சுட்டு இதுக்குள்ளே ஃபிட் பண்ணணுங்க. அதுதான் மெயின், அதை ஃபஸ்ட்டு பண்ணலாம் வாங்க. இதுதாங்க பிளாக் கார்டேஜ். அடுத்து நம்ம கலர் கார்டேஜ் ஓபன் பண்ணுவோம். இது கலர் கார்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு கார்டேஜையும் பிரிண்டருக்குள்ளே செட்டப் பண்ணுவோம். பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டு வெயிட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த சேஃப்டி ஸ்டிக்கரிங்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பிரிச்சுட்டு இந்த ட்ரேயை ஓப்பன் பண்ணால் தான் நம்மளால் கார்டேஜ் உள்ளே இன்சர்ட் பண்ண முடியுங்க. இதுதாங்க கார்ட்ரேஜ் போடுற ஸ்லாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்டில் வந்து கலர் கார்ட்ரேஜ் போடணும், ரைட் சைடில் வந்து பிளாக்கு போடணும். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து கலர் கார்ட்ரேஜ் இன்சர்ட் பண்ணலாங்க. இதை ரிமூவ் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உள்ளே அப்படியே ப்ளக்இன் பண்ண வேண்டியது தான். இப்படி தான் இந்த பொசிஷனில் தான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சா, அவ்வளோதான். அடுத்து பிளாக், அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ட்ரேயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம வந்து
பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியதுதான். மீன்வைல் இங்க என்னென்னலாம் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் குவிக்காக பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒயர்லெஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து ஒய்ஃபை நெட்ஒர்க் எனேபிள் ஆச்சுன்னா வரும். டைரக்ட்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்பி மூலமா வந்து டைரெக்டாக லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணால் இந்த பட்டனுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு பிளாக் அண்ட் கலர் இங்க் வந்து இன்கேஸ் வந்து கம்மியாச்சுன்னா பிளிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். பிரிண்ட் அவுட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு, இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேப்பர் ட்ரே. இது வந்து எந்த லெவலுக்கு வந்து சைஸில் வந்து நீங்கள் பேப்பர் வைக்கிறீங்க. A4 வைக்கணும்னா இங்கே வைக்கலாம், B5 சைஸில் வைக்கணும்னா இங்கே வைக்கலாம். A5க்கு ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தூக்குனீங்கன்னா இது இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு. நம்ம ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்கணும் இல்லை வந்து ஃபோட்டோ ஏதாவது ஸ்கேன் பண்ணோம்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துலேருந்து வெளியில் வரும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பேப்பர் போட்டிங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே வரோங்க. ஓகேங்க, பிரிண்டரோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. பிரிண்டரை கான்ஃபிகர் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ங்க. கேனோனோட அஃபிஷியல் வெப்சைட்ல எல்லா லிங்க்ஸுமே இருக்கும். டேரெக்டாக நீங்கள் போயிட்டு என்ன மாடல் நம்பர் வாங்கியிருக்கீங்களோ அந்த மாடல் நம்பர் செட்டப் போட்டு கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா கேனோனோட அஃபிஷியல் வெப்சைட்டு கூட்டு போவாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணுமோ அதுக்கேற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான இன்ஸ்டாலபிள்ஸ் இருக்கும். நம்மளுக்கு உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான டிரைவரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செட்டப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லா செட்டப் ப்ராசஸும் ரன் ஆகி ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணணுமா இல்லை வந்து யூஎஸ்பி மூலியமாக கனெக்ட் பண்ணணுமான ஆப்ஷன் கேட்கும். நம்ம இப்போ ஒய்ஃபைல செட் பண்ணுறதுனால ஒய்ஃபை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செட்டப் நெட்ஒர்க் கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன், இந்த ஸ்க்ரீனில் வந்து நிற்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டரை ஆன் பண்ணிவிட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ஹெட்டு அந்த ஸ்கேனர் எல்லாமே ஒரு வாட்டி அலைன் ஆகி செட் ஆகி நிற்குங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு முக்கியமான ஸ்டெப்பு பண்ணணுங்க. பிரிண்டரில் ஒய்ஃபை பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கணுங்க. அது பக்கத்தில் இருக்க லைட்டு ஃப்ளாஷ் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் ஃப்ளாஷ் ஆகி முடித்த உடனே கீழே கலர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை பக்கத்தில் எல்இடி பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ளாஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுவும் அது கீழே நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே இருக்க எல்இடியும் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கோங்க. அது நின்ன உடனே மேக்ஸிமம் செட்டப் நம்மளுக்கு முடிஞ்சுதுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிரைவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டருக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு ஆட் பிரிண்டர்ன்ற ஒரு ஸ்க்ரீனில் வந்து நிற்கோங்க. அங்கேருந்து ஆட் பிரிண்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட பிரிண்டர் அங்கே லிஸ்ட் ஆகுங்க. அந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஆடுன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக செட்டப்லாம் முடிச்சு 100% நம்ம பிரிண்டர் ரெடி ஆகிடுங்க. பிரிண்டரை பார்த்தீங்கன்னா பக்காவாக கான்ஃபிகர் பண்ணி செட்டப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோங்க எந்த அளவுக்கு தரமாக பிரிண்ட் எடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டெஸ்ட் பேஜை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போங்க, எந்த அளவுக்கு அந்த பிளாக்கும் ஒயிட்டும் ப்ராமினெண்ட்டாக அந்த பேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம் வாங்க. டெஸ்ட் பேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்ததுனால எல்லா சைஸ்லையும் எல்லா கிரேடியன்ட் ஆஃப் கலர்ஸ்லையும் பக்காவாக டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருச்சுங்க. இப்போ தாங்க உண்மையான டெஸ்டிங்கே இருக்குது. ஒரு கலர் பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்ப்போங்க, எந்த அளவுக்கு கலர் வந்து அதோட ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்குது பிரிண்ட் அவுட்லன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சூப்பருங்க, எல்லா கலரும் பக்காவாக பிரிண்ட் ஆகி வந்துடுச்சுங்க. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், ஆனால் வந்து நேரில் பார்க்கும் போது ஆக்சுவலாக 90% வந்து கலர் மேட்ச் ஆகிடுச்சிங்க. அதே கலர் தான் வந்து நம்ம பிரிண்ட் அவுட்லேயும் வந்ததுங்க. சூப்பராக இது ஒரு ஒய்ஃபை பிரிண்டர்ன்றதுனால நம்ம வந்து சிஸ்டமில் மட்டும்தான் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும்னு இல்லைங்க, நம்ம மொபைலில் இருந்து கூட டேரெக்டாக எதுவானாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாங்க. மொபைலில் பிரிண்டர் செட் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு இல்லை iOS எந்த ஃபோனில் நீங்கள் வந்து அந்த ஆப்பை புஷ் பண்ணணுமோ டேரெக்டாக நீங்கள் வெப்சைட்லேருந்து கூட புஷ் பண்ணிக்கலாங்க. ஒன்ஸ் நீங்கள் அமிச்ச உடனே உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு டேரெக்டாக அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா கெனான் பிரிண்ட்டுங்க. ப்ராசஸ் வந்து எல்லாமே சிமிலர் தாங்க, டெஸ்க்டாப்புக்கும் ஆப்புக்கும். இங்கே உள்ளே போவீங்க, உள்ளே போயிட்டு எந்த பிரிண்டர் வேணுமோ சர்ச் பண்ணுவீங்க, சர்ச் பண்ணிவிட்டு எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆக போகுது, மொபைலில் இருந்தாலும் சரி டெஸ்க்டாப்பில் இருந்தாலும் சரி. இந்த பிரிண்டரை நான் அமேசானில் தாங்க வாங்கினேன், 5600 கிட்ட வந்ததுங்க. நிறைய அலசி ஆராய்ச்சிங்க, நம்ம ரெக்குயர்மெண்ட் கரெக்டாக இருக்குமா, நம்ம ப்ரைசிங் கரெக்டாக இருக்குமா, பட்ஜெட்டுக்குள்ளே வருமானு சொல்லிட்டு அலசி
அரைஞ்சதுல இந்த பிரிண்டர் ஓரளவுக்கு ஃபிட் ஆச்சுங்க. நான் ரொம்பலாம் பிரிண்ட் எடுக்க மாட்டேன்ப்பா, மேக்ஸிமம் மாசத்துல ஒரு 4-5 வாட்டி பிரிண்ட் எடுத்தாலே பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த பிரிண்டர் வந்து ஒரு நல்ல சாய்ஸுங்க. குவாலிட்டியும் நல்லா இருக்கும், அதே மாதிரி உங்க பட்ஜெட்டுக்குள்ளேயும் ஃபிட் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வினோத் ஸ்டேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரிண்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க, பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை. பபாய் ஃப்ரம் வினோத்.